பிரச்சனை என்ற பெயரால் கொடுமை நிறைந்த கேவலங்கள் அரங்கேறும். பெண்களை கண்ணியப்படுத்துகிறது. பெண்ணே, சகோதரியே, உனக்கு திருமணம் முடிக்கிற அந்த தருணத்திலே சமயத்திலே எவன் உனக்கு மணமகனாய் வந்து உன் முன்னால் நிற்கிறானோ இவ்வளவு தாய் என்று உரிமையாய் நீ கேள், அது உனக்கான உரிமை. யோசித்து பாருங்கள், இஸ்லாம் பெண்களை கையேந்த சொல்லவில்லை, நீ அவரிடத்திலிருந்து அதிகார துணியோடு கேள் என்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், சகோதர சகோதரிகள், வியாபார பெருங்குடி மக்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதிராம்பட்டினம் கிளைகள் இணைந்து நடத்தும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பெரும் திரளாக பங்கெடுத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் உணவை தேர்வு செய்வது போல், உடையை தேர்வு செய்வது போல், தங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் தாங்கள் பின்பற்ற வேண்டிய மதங்களையும் தேர்வு செய்கிறார்கள். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இந்திய நாடு என்பது பல சமூகத்தை சார்ந்த மதங்களை பின்பற்றுகிற மதச்சார்பற்ற நாடு என்ற பெயர் கொண்டதுதான் இந்திய நாடு. இந்த நாட்டிலே வாழ்கிற ஏராளமான மக்கள் பல்வேறு மதங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களை மட்டும்தான் வாழ்வியல் வழிகாட்டியாக பின்பற்ற வேண்டும் என்ற ஓரிறை கொள்கையிலே இந்திய நாட்டில் கணிசமான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு மதத்தை சார்ந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அதனால் பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவதில்லை. சங்கடங்கள், சோதனைகள், கஷ்டங்களை அவர்கள் சந்திப்பதில்லை. அவர்கள் பின்பற்றுகிற மதத்தின் காரணமாக அவர்கள் உயிர் பழிக்கு உள்ளாக்கப்படுவதில்லை. அவர்களின் உடல் உறுப்புகளிலிருந்து இரத்தங்கள் ஓட்டப்படுவதில்லை. இவ்வாறு தாங்கள் பின்பற்றுகிற ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் இந்திய நாட்டில் சுமூகமாக நிம்மதியாக அவர்கள் மனம் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் முஸ்லிம்கள் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நபிகள் நாயகத்தை தவிர பின்பற்றுவதற்கு வேறு முன்மாதிரிகள் இல்லை என்ற கொள்கையில் வாழ்கிற முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சொல்லனா துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்து மத கடவுள் கொள்கையில் வாழ்கிற இந்து சகோதர சகோதரிகள், தொப்புள் கொடி நண்பர்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ்கிறார்கள். இயேசுதான் கடவுள் என்று சொல்லி கிறித்தவ மத கொள்கையை கடைபிடிக்கிற கிறித்தவ மக்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ்கிறார்கள். கடவுளே இல்லை என்று நாத்திகம் பேசுகிற நாத்திகவாதிகள் கூட இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் என்று
அடையாளப்படுத்தி கொண்டு இஸ்லாம் வலியுறுத்துகிற முகத்தில் தாடி வைத்த முஸ்லிமாகவோ அல்லது தொப்பி அணிந்த முஸ்லிமாகவோ அல்லது பெண்ணாக இருந்தால் புர்கா ஹிஜாபு தலையிலே கவசமாக இருக்கிற அந்த துண்டுகளை அணிந்த முஸ்லிமாகவோ இந்த நாட்டிலே ஒருவர் வளம் வந்தால் அவருக்கு கடுமையான துன்பங்கள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த நாட்டிலே ஏராளமான மதத்தை பின்பற்றுபவர்கள் பல வேதங்களை பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் மதத்தின் அடையாளமாக பலதரப்பட்ட வேதங்களை கடைபிடிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாய் வாழ முடிகிறது. ஆனால் முஸ்லிம் இஸ்லாமியன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற முஸ்லிம்கள் இறைவனின் உண்மையான வேதமாக இருக்கிற திருக்குரானின் போதனைகளை கடைபிடிக்கிற பொழுது அந்த திருக்குரானின் வசனங்களை பிற மக்கள் கேவலமாக கருதுகிற கேடுகட்டவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பல ரூபத்தில் இருந்து சொல்லனா துன்பங்களும் சங்கடங்களும் தாறுமாறாய் தலைவிரித்தாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலே குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், உலகத்திலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், ஊரிலே இருக்கிற அனைவரும் ஆடைகள் அணிந்து செல்கிற பொழுது விரல் விட்டு எண்ணுகிற சிலர் நிர்வாணமாய் திரிகிற பொழுது ஆடை அணிந்து செல்கிற மக்களை பார்த்து நிர்வாணமாய் திரிந்தவன் சொல்லுவானாம், இவனுக்கு புத்தி பேதலித்து விட்டது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆடை அணிந்து செல்கிற பொழுது ஓர் இரண்டு நபர்கள் ஆடை அணியாமல் நிர்வாணமாய் ஊரிலே வளம் வருகிற பொழுது ஆடை அணிகிறவர்களை பார்த்தால் கடுப்பாய் வரும், எரிச்சலாய் வரும், டென்ஷன் மண்டைக்கு ஏறு, என்னடா நான் ட்ரெஸ் போடலையே, நிர்வாணமா தான் இருக்கிறேன், நீ மட்டும் எப்படி முழுசா மூடிட்டு போகலாம். இது வழக்கத்திலே உள்ள ஒரு பழமொழி. அந்த வகையில உண்மையான கொள்கையை கோட்பாடுகளை மக்கள் பின்பற்ற தகுந்த வாழ்வியல் வழிமுறைகளை முஸ்லிம்கள் கணக்கச்சிதமாய் கடைபிடிக்கிற பொழுது எப்படி ஆடை அணிந்தவர்களை பார்த்து அம்மனமாய் திரும்பவர்களுக்கு கடுப்பாகுமோ, இவன் எப்படி சிறப்பாய் வாழலாம், நல்லவனாய் வாழலாம், இவனுடைய கொள்கை கோட்பாடுகளை இவன் எப்படி கணக்கச்சிதமாய் பின்பற்றலாம் என்று கேடுகட்ட சிலர் விமர்சிக்கிறார்கள். அதில் சமீப காலமாக சில சினிமா படங்களை எடுத்து முஸ்லிம்களை கொச்சைப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளை இல்லாமலாக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தில் சினிமா படங்களின் வாயிலாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த நினைக்கிறார்கள். புர்கா என்ற ஒரு திரைப்படம் வெளியாகிறது, தி கேரளா ஸ்டோரி என்ற ஒரு திரைப்படம் வெளியாகிறது, காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற ஒரு திரைப்படம் வெளியாகிறது, திப்பு சுல்தான் ஏவுகணை வீரர், ஏவுகணையின் ஆசான், சுதந்திர போராட்டத்தினுடைய மிக முக்கியமான தியாகி, அந்த திப்புவை குறித்து கலங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற படம் ஒன்று தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி திரைப்படங்களை எடுத்து அதிலே இல்லாத சொல்லாத கருத்துக்களை எல்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அவர்களின் கொள்கை கோட்பாடுகளுக்கு சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை எல்லாம் திரைப்படங்களின் வாயிலாக மக்களுக்கு மத்தியில் பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நம் நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா, எல்லா நாட்டை சார்ந்தவர்களும் திரைப்படத்தை பொழுதுபோக்காக பார்க்கிறார்கள், இந்திய நாட்டில உள்ள மக்கள் மாத்திரம்தான் திரைப்படத்தை வாழ்வியலாக பார்க்கிறார்கள். திரைப்படம் வாழ்வியலாக மாறுமா? இங்க ஒரே ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம்,
இந்த சினிமா படத்தை பார்த்ததன் மூலமாக ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினான், நாகரிகத்தில் சிறந்து விளங்கினான். இந்த சினிமா படத்தின் மூலமாக இவன் வாழ்க்கை செழித்தது என்று ஒரே ஒருவரை காட்ட முடியுமா? சினிமா நாகரிகத்தை கற்றுத்தராது, நாரடிக்கும். சினிமா ஒழுக்கத்தை கற்றுத்தராது, கேவலப்படுத்தும். சினிமா கல்வியை கற்றுத்தராது, கற்பழிக்க கற்றுக் கொடுக்கும். சினிமாவை காட்டி காட்டித்தான் காதலை தூண்டுகிறான். சினிமாவை காட்டி சினிமா ஹீரோயின்களை காட்டி விபச்சாரத்தை பரப்புகிறான். பொழுதுபோக்கை பொழுதுபோக்காக பார்க்க வேண்டுமே ஒழிய அந்த பொழுதுபோக்கை வாழ்வியலாக மாற்றுகிறார்கள். இப்ப சிலர் இந்திய நாட்டில் படையெடுத்து கிளம்பியிருக்கிறார்கள். என்னவா, இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் கடுமையான மன உளைச்சல்கள் ஏற்படுகிறது, அவர்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிறார்கள். இஸ்லாம் இந்த மார்க்கம் இஸ்லாமிய பெண்களை கொடுமைப்படுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது, இழிவுபடுத்துகிறது, அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மறுக்கிறது, அவர்களை அறைக்குள் பூட்டி சித்திரவதை செய்கிறது. அதனால என்ன, நான் படையெடுக்கிறேன். இந்த சினிமா படத்து காட்சிகள் மூலமா முஸ்லிம் பெண்களின் கொடுமைகளை தடுத்து நிறுத்த போகிறேன். அடக்கும் முட்டைகளா, சூரியனை பார்த்து ஒருத்த உள்ளங்கைய வச்சு மறைச்சுக்கிட்டு சொன்னானா, நான் சூரியனை மறைச்சிட்டேன்னு. அந்த கதையா இருக்கு இவன் கதை. பூனை தான் கண்ணு மட்டும்தான் மூடி இருக்குமா, ஆனா உலகமே இருட்டாயிருச்சு நினைக்குமா, அது மாதிரி இருக்கிறது இவன் சிந்தனை. இஸ்லாமிய மார்க்கம் சவாலாக நெஞ்சூர உறுதியிட்டு தில்லா துணிச்சலா உங்களுக்கு சில அறிவுகளை விடுக்கிறது. கூட இருக்கிற மக்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், உங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு சவால் தான். அடித்து சொல்லுகிறோம், ஆணித்தரமாக சொல்லுகிறோம், உலகத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று, இஸ்லாமிய மதத்தை போன்று, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை போன்று பெண்களை கண்ணியப்படுத்தி கண்ணியத்தின் உச்சத்திலே போய் நிறுத்துகிற வேறு எந்த மார்க்கமும் உலகத்தில் இல்லவே இல்லை. அடித்து சொல்லலாம், ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பெண்களுடைய நிலைமை, பெண்களுடைய அந்த வாழ்க்கை திட்டங்கள் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதற்கான சான்றுகளை எல்லாம் பாருங்கள். ஒரு காலகட்டம் இருந்தது, பெண்களை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பதை தெரியப்படுத்தி புரிய வைத்துவிட்டு இஸ்லாம் பெண்களை எப்படி போற்றுகிறது, கண்ணியப்படுத்துகிறது என்பதற்கான செய்திகளை நாம் பட்டியலாக ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறோம். சில காலகட்டங்களுக்கு முன்பு பாபிலோன் நாகரிகம் என்ற ஒரு நாகரிக கோட்பாடு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் கோட்பாடுகளிலும் சாறு விழுந்து உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். பெண்களின் நிலை எப்படி இருந்தது, இன்றளவும் எப்படி இருக்கிறது என்பதற்கான சான்று பாபிலோன் நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் இருக்கிறது. இவர்களுடைய சமூக வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் தவறிழைத்தால், ஒரு கணவனோ, ஒரு தகப்பனோ, ஒரு மகனோ, ஒரு சகோதரனோ தவறிழைத்தால் வீடுகளில இருக்கிற பெண்களை தண்டிப்பார்களாம். வீட்டில் இருக்கிற புருஷன் தப்பு செஞ்சா அவனை தான் தண்டிக்கணும், அதான் நியாயம். மகன் தப்பு செஞ்சா மகனை தண்டிக்கணும், சகோதரன் தவறிழைத்தால் சகோதரனை தண்டிக்க வேண்டும், அதுதான் நியாயம். பாபிலோன் நாகரிகத்தில் ஒரு ஆண் தவறிழைத்தால் கூப்பிடு, வீட்டில் இருக்கிற அம்மாவை கூப்பிடு, நீ தப்பு செஞ்சல்ல, உன் அம்மாவை தூக்கி போட்டு மிதி, அவளுக்கு கொடுக்கிற தண்டனையை கொடு என்று ஒரு பெண்ணை தண்டிப்பார்களாம். இரடா இது அநியாயம். இன்றளவும் சில நாடுகளில் இந்த கொடுமை நடக்கிறது. அதே மாதிரி பாருங்க, கிரேக்க நாகரிகம் உலகத்திலே பல மதத்தை சார்ந்தவர்கள்
இவன் தன்னுடைய சிந்தனையில ஒரு கற்பனை புராண கதைகளை உள்ளத்திலே நினைத்து கொள்வான். இவன் என்னத்தை கற்பனை பண்றானோ அதை ஒரு பெண்ணிடத்தில் அப்படியே அப்ளை பண்ணிடுவானே. உதாரணத்துக்கு இவன் சிந்திக்கிறான், ஒரு ஆளை கத்தி எடுத்து குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு. குத்திடுவோம், பெண்ணை கூப்பிட்டு ரோட்ல போயிட்டு இருப்பா ஒரு பெண்ணு, கூப்பிட்டு குத்திடுவானே. இன்னும் ஒரு சிலர் கற்பனை கதாபாத்திரங்களிலே சிந்திப்பார்கள், ஒரு பெண்ணை கற்பழித்தால் எப்படி இருக்கும், உடனே ஒரு பெண்ணை கற்பழிப்பான். இவனுடைய சிந்தனையில என்னென்ன கேடுகட்ட காரியங்களை எல்லாம் சிந்திக்கிறானோ அவைகளை எல்லாம் ஒரு பெண்ணிடத்திலே நீ வெளிப்படுத்திக் கொள்ளலாம். கிரேக்க நாகரிகத்தில் உள்ள கேடுகட்ட கோட்பாடு. இன்றளவும் பல நாடுகளில் பெண்களுக்கு இந்த கொடுமை அநீதி இழைக்கப்படுகிற. அடுத்து பாருங்க, ரோம நாகரிகம் உலக அளவுல பெண்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பெண்களுக்கு கொடுக்கிற உணர்வுகளை எல்லாம் கொடுக்க தவறுகிறார்கள். எப்படி என்று பாருங்கள். ஒரு பெண்ணு மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற ஆண் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது அவள் கட்டுப்பட மறுத்தால் உடனே அவளை கொலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன் சோத்துல உப்பு இல்லை அப்படின்னு கேட்டா அப்படிதான் உப்பெல்லாம் போட முடியாதுன்ற உடனே கழுத்தெடுத்து கொண்டுலாமா. இப்படிதான் நிறைய குடும்பத்தில் அவ்வளவுதான். இந்த கொள்கை கோட்பாடுகள் இன்னும் சில நாடுகள் பின்பற்றி வருகிறார்கள். இதே ரோம நாகரிகத்தில் ஒரு பெண்ணை பார்க்கிறான், கற்பழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான், நிர்வாணமாக்க வேண்டும் என்று நினைக்கிறான், ஆக்கி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. எவ்வளவு கேவலமான கொள்கை என்று பாருங்கள். எகிப்திய நாகரிகம் இன்றைக்கும் மேலை நாடுகளில் பல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற கொள்கை கோட்பாடு. சைத்தானை பார்க்க வேண்டுமா, சாத்தான், சாத்தான கெட்டவன், கேடு கெட்டவன், தவறு செய்ய தூண்டவன் அப்படின்னு ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான பெயர் இருக்கிற. எகிப்திய நாகரிகத்திலே சொல்கிறார்கள், சாத்தானை பார்க்க வேண்டுமானால் உன் வீட்டில இருக்கிற பெண்ணை பார்த்துக்கொள். எவ்வளவு கேவலமான கொள்கை என்று பாருங்கள். உன் வீட்டில இருக்கிற பெண் அவள் சாத்தானுடைய அடையாளம். அதே மாதிரி பாருங்க, அரேபிய கல்ச்சர்ல நாகரிகத்தில் குரான் இறங்குவதற்கு முன்பு, முஹம்மது நபி அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு பெண் குழந்தை பிறந்து விட்டால் துர்ச்செய்தியாக கருதினார்கள். பெண் குழந்தையை உயிரோடு புதைத்தார்கள், பெண் குழந்தையை இழிவாய் பார்த்தார்கள். பிறகு குர்ஆன் வந்ததற்கு பிறகு, நபிகள் நாயகம் தூதராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு நிலைமை தலைகீழாய் புரட்டி போடப்படுகிறது. யோசித்து பாருங்கள், பெண்களை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கொச்சைப்படுத்துகிற கொள்கை கோட்பாடுகளை கொண்ட அயோக்கியர்கள் இஸ்லாமிய பெண்களை பத்தி பேசலாமா, தகுதி இருக்குதா? பெண்களை சாத்தானின் அடையாளம் என்கிறாய், போக பொருளாய் பயன்படுத்துகிறாய், உன் கற்பனையில உதிக்கிறது எல்லாம் உன் வீட்டில் இருக்கிற பெண்ணிட்ட நீ டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்ற, உனக்கு கோபம் வந்தா உன் வீட்டில் இருக்கிற மனைவியை தூக்கி போட்டு மிதின்னு சொல்ற. இந்திய அளவுல சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கணவன் மரணித்து விட்டால் மனைவியும் கணவனை எரியூட்டச் செய்கிற அந்த நெருப்பிலே உடன்கட்டை ஏற வேண்டும். இருந்ததா இல்லையா, மறுக்க முடியுமா? இந்திய கலாச்சாரத்தில் நீ பெண்ணுக்கு கொடுத்த மரியாதை என்ன? உன் புருஷன் செத்து போயிட்டான்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லி நீயும் அந்த தீக்குள்ள போய் விழணும். அடுத்து பெண்ணுக்கு இயற்கையாக வகுத்து தந்திருக்கிற இறைவன் விதித்திருக்கிற இயற்கை விதி, மாதா மாதம் ஏற்படுகிற மாத சுழற்சி,
இதுக்கு மதம் விதிவிலக்கா? இந்த மாத சுழற்சி முஸ்லிம் பெண்களுக்கு மட்டும் வராது, மற்ற பெண்களுக்கு வரும். அதுல ஏதாவது சலுகை இருக்குதா? பெண்ணாக பிறந்த யாராக இருந்தாலும், அவள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், மாத சுழற்சி என்பது ஏற்படும். கருவை உண்டாவதற்காக, குழந்தை பேரை அடைவதற்காக இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு இயற்கை விதி. இந்திய நாட்டினுடைய சூழல் எப்படி இருந்தது தெரியுமா? மாத மாதம் மாத சுழற்சி ஏற்பட்டால் அவளுக்கென்று தனியாக ஒரு குடிசையை கட்டுவார்கள். அது இருக்கும் ஒரு மாட்டு கொட்டாய். கிச்சன் பக்கம் போக முடியாது, தட்டை தொடக்கூடாது, சமையல் செய்யக்கூடாது, துணிமணிகளை தொடக்கூடாது, துவைக்க கூடாது, வீட்டில் ஹாலுக்குள்ள வரக்கூடாது, பிள்ளைகளை தொடக்கூடாது. கேடுகிட்டவர்களா? இஸ்லாமிய பெண்களை பற்றி நீங்கெல்லாம் வாய் திறக்கலாமா? மாத சுழற்சி என்பது இறைவன் இயற்கையாக விதித்திருக்கிற ஒரு விதி. அந்த நேரத்தில் மன உளைச்சல் ஏற்படும், கடுமையான கோபம் வரும், டென்ஷன் வரும், அந்த வலி வேதனையை தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனப்பட்டிருக்கிற அந்த பெண்ணை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து, கணவனாக இருப்பவர், தந்தையாக இருப்பவர், சகோதரனாக இருப்பவர் மடியில போட்டு தாளாட்ட வேண்டுமா? ஆனால் நீ தெருவில வீசி எறிவாய். லட்சணம் இதுதான். இப்ப விளங்குதா? பெண்களுக்கு கொடுக்கிற கண்ணியம் புரியுதா? பெண்களை ஒரு மனுஷியாகவே மதிக்க மாட்டார்கள். ஒரு கேள்வி கேட்பார்கள், பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா, பெண்ணுக்கு உயிர் உண்டா என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டவர்கள் இது போன்ற கேடு கேட்டவர்கள் தான். இப்பொழுது பாருங்கள், இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கிற கண்ணியம். பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம், பல மணி நேரங்கள் அந்த கண்ணியத்தை விளக்கலாம். ஒவ்வொன்றாய் ஆணித்தனமாய் திருக்குரான் நபிகளார் சொன்ன பெண்களை போற்றுகிற கண்ணியம் நிறைந்த அற்புதமான வார்த்தைகளை செவி கொடுத்து கேளுங்கள். இஸ்லாம் பெண்களை எப்படியெல்லாம் போற்றுகிறது, கண்ணியப்படுத்துகிறது, கண்ணியத்தின் உச்சத்திலே போய் வைக்கிறது என்பதற்கான சான்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் நற்செய்தி என்கிறது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கிறதா, உனக்கு அது நற்செய்தி. வேறொரு வார்த்தையில இறைவன் சொல்கிறான், ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தவுடன் அவனுடைய முகம் அப்படியே கருத்துவிடும். இந்த குழந்தையை உயிரோடு வைத்திருப்பதா அல்லது புதைத்து விடுவதா என்று அவன் சிந்திப்பான். இந்த வசனத்திற்கு மேல் இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான், உன் வீட்டிலே பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அது உனக்கு இறைவனின் புறத்திலிருந்து வந்திருக்கிற சுப செய்தி, நற்செய்தி என்கிறது. உன் மூஞ்சு கூட மாறக்கூட, பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு புதைக்கிறது, அதை குழி தோண்டி சாகடிக்கிறது, அதெல்லாம் பரம். உன் ஃபேஸில் கூட ஒரு மாற்றம் வரக்கூட, அவ்வளவு அழுத்தந்திருத்தமான கண்டனத்தை அல்லாஹ் பதிய வைக்கிறான், இறைவன் பதிய வைக்கிறான். அதே மாதிரி பாருங்கள், இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் சொன்னார்கள், யாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த இரண்டு பெண் குழந்தைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக யார் பெற்றெடுத்து வார்த்தெடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது என்றார்கள். எந்த சொர்க்கத்திற்காக முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ, சிரமப்பட்டு தொழுகிறார்களோ, நோன்பு பிடிக்கிறார்களோ, அந்த சொர்க்கத்தை வீடுகளிலே பிறக்கிற பெண் குழந்தைகளின் மூலம் இறைவன் தருகிறான். வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை இருக்குதா, கவலைப்படாத, அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து வளர்த்தால், நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வார்த்தெடுத்தால் நீ ஸ்வர்கத்தில் இருப்பாய். நபிகளார் சொன்னார்கள்,
இறைவனின் தூதர் சொன்னார்கள், யாருக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறதா, ரெண்டு பெண் குழந்தையாக இருக்கலாம் அல்லது இரண்டு சகோதரிகளாகவும் இருக்கலாம், யாருக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறதோ அந்த இரண்டு சகோதரிகளை நல்லொழுக்கமுள்ள சகோதரிகளாக வார்த்தெடுத்து திருமணம் முடித்து வைக்கிறாரா? அவரும் நானும் மறுமையிலே இப்படி இருப்போம் என்று தன் இரு விரலை காட்டினார்கள். நான் இங்கே இருக்கிறேன் என்றால் பெண் சகோதரிகளை நல்லொழுக்கமுள்ள சகோதரிகளாக வார்த்தெடுத்தவர் இங்கே இருப்பார். எந்த முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தினுடைய முகத்தை பார்க்காமலேயே அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபிகளாரோடு இருக்கிற பாக்கியம் பெண் சகோதரிகள் இருக்கிற வீடுகளில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்றார்கள். அதே மாதிரி பாருங்க, ஒரு மனிதர் திருமணம் முடிக்க வேண்டும், திருமணத்திற்காக பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நீ திருமணத்திற்காக தேர்வு செய்யக்கூடிய பெண் அழகு இருக்கிறதா என்று பார்ப்பதை விட அவளுடைய குடும்ப பாரம்பரியம் இருக்கிறதா என்று பார்ப்பதை விட அவளிடத்தில் செல்வம் இருக்கிறதா என்று பார்ப்பதை விட அவளிடத்தில் இஸ்லாமிய கல்வி இருக்கிறதா, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவளா, இறை தூதரின் போதனைகளை பின்பற்றுபவளா என்று நீ உற்று நோக்கிப்பார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எவன் ஒருவன் மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமான குரானை படித்த ஹதீஸை படித்த நன்கறிந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறானோ அவனுடைய வெற்றி அந்த பெண்ணின் பின்னால் இருக்கிறது என்றார்கள். சொல்லிவிட்டு திரும்ப சொன்னார்கள், ஒருவேளை கல்வியை பார்க்காமல் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்திருக்கிறாளா, நல்லொழுக்கமுள்ள பெண்ணா என்பதை ஆராயாமல் அழகிற்காக திருமணம் முடித்தால், சொத்து சுகத்திற்காக திருமணம் முடித்தால், குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் முடித்தால் உன் மூக்கு மண்ணாய் போகட்டும் என்றார்கள். நாசமா போன அர்த்தம். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று கவிதையாய் சொல்லி செல்கிறான், வார்த்தையாய் சொல்லி செல்கிறான். உண்மையாகவே இஸ்லாம் தெரிந்த, இஸ்லாமிய மார்க்கத்தை கற்று தெரிந்த ஒரு பெண்ணு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் மட்டுமல்ல, கணவனின் வெற்றிக்கு பின்னால், சகோதரனின் வெற்றிக்கு பின்னால், மகனின் வெற்றிக்கு பின்னால், தகப்பனின் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறாள் என்று பெண்களை உச்சபட்சமாய் கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம். எவ்வளவு பெரிய கண்ணியம் என்று தெரிகிறதா? அதே போன்று இறைவன் திருமறை குர்ஆனில் பெண்களை கண்ணியப்படுத்துகிறான், தாய் உன்னை கருவிலே சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு, சோதனைக்கு மேல் சோதனையை அனுபவித்து உன்னை பெற்றெடுத்தால் அந்த தாய்க்கு இரக்கம் காட்டி என்கிறது. குழந்தை பேரு குறித்து இஸ்லாம் உச்சபட்சமாய் கண்ணியப்படுத்துகிறது. குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் சிரமப்படுகிறாள், சோதனைப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். மக்களே, அந்த தாய்க்கு நீ இரக்கம் காட்டு என்று பெண்களை உச்சபட்சமாய் இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது. அடுத்து பாருங்கள், ஒரு மனிதர் முஹம்மது நபி அவர்களிடத்திலே வருகிறார், வந்து கேட்கிறார், உலகத்திலேயே நான் நட்பு கொள்வதற்கு தகுதியான, மிகவும் தகுதி படைத்த, உரிமை படைத்த ஒரு நபர் யார்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், உன்னுடைய தாய் என்றார்கள். அடுத்து யார் என்று கேட்கிறார், உன்னுடைய தாய் என்கிறார்கள். அடுத்து யார் என்று கேட்கிறார், உன்னுடைய
என்கிறார்கள். அந்த மனிதர் கேள்வி கேட்ட மனிதர், அல்லாஹுவின் தூதரே நபி அவர்களே, தாய்க்கு அடுத்து யார் என்று சொல்லுங்கள்? உன் தந்தை என்கிறார்கள். 100% இருக்கிறது என்றால் 25+25 50+25 75% தாய்க்கு முக்கியத்துவம் கொடு, 25% தந்தைக்கு முக்கியத்துவம் கொடு என்று தாய்மையின் மகத்துவத்தை உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறது இஸ்லாம். அடுத்து பாருங்கள், இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், உலகத்திற்கு சொல்கிறான், மனைவிதான் ஒரு மனிதனுக்கு மன அமைதி. வஜஅல்னா பைனக்கும் மவத்தத வரஹ்மா, உன் வீட்டிலே இருக்கிற உன் மனைவி இருக்கிறார் அல்லவா, அவர்தான் உனக்கு மன அமைதி என்று சொல்லி வீட்டிலேயே மன அமைதி மனைவிதான் என்று பெண்களை உச்சமாக கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம். அடுத்து அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் சம்பாதிக்கிற சொத்துக்களிலேயே ஆக சிறந்த சொத்து கோடி இருக்கலாம், பணம் இருக்கலாம், லேண்ட் இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், தங்க நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள் வைத்திருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் சேர்க்கிற சொத்துக்களிலேயே ஆக சிறந்த சொத்து நல்லொழுக்கம் உள்ள பெண் தான் என்றார்கள். உன் வீட்டில் கோடி இருக்குது, கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருக்கிறாய், கோடிகளிலே புரள்கிறாய், ஆனால் உன் வீட்டில் நல்லொழுக்கம் உள்ள பெண் இல்லை என்று சொன்னால் நீ பிச்சைக்காரனுக்கு சமம். உன் வீட்டிலே சொத்துக்கள் இல்லை, சுகங்கள் இல்லை, பொருளாதாரங்கள் இல்லை, ஆனால் தாய் என்ற அந்த சிலோ, மகள் என்ற அந்த சிலோ, மனைவி என்ற அந்த சிலோ, சகோதரி என்ற அந்த சிலோ நல்லொழுக்கமுள்ள பெண் இருந்தால் நீ கோடிகளை பெற்றவனுக்கு சமம் என்று இஸ்லாம். நல்லொழுக்கமுள்ள பெண்ணுதான் சொத்துக்களிலேயே மிகச்சிறந்த சொத்து என்று பெண்களை உச்சபட்சமாய் கண்ணியப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட மார்க்கம் என்று விளங்குகிறதா? படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை படிச்சு பாத்தியா? இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் தெரியுமா? சர்வ சாதாரணமாய் கற்பொழுக்கம் உள்ள பெண்களின் மீது அவதூறுகளை சுமத்துகிறார்கள். ஒரு பெண்ணை கேவலப்படுத்துகிறான், வேறொரு ஆணோடு சேர்த்து வைத்து பெண்களை கூட்டு வைத்து பேசுகிறான். இறைவன் அகில உலகத்திற்கும் எச்சரிக்கை விடுக்கிறான், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், கற்பொழுக்கமுள்ள நல்ல பெண்ணின் மீது எவன் அவதூறு சுமத்தி 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவனை நடுத்தருவில நிறுத்தி 80 கசையடி அடியுங்கள் என்று. நல்லொழுக்கமுள்ள பெண்ணின் மீது அவதூறு சுமத்துகிற கேடு கெட்டவனை இஸ்லாம் கேவலப்படுத்தி நல்லொழுக்கமுள்ள பெண்ணை கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம். அதே போன்று பாருங்கள், பெண்களாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகளை தொழுவார்கள், பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவார்கள். பெண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்குள் தொழுகைக்கு வரலாம், வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையை பள்ளிவாசலுக்கு வந்து தொழலாம் என்று ஆலய உரிமையை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம். திருமறை குர்ஆனிலே அகில உலகத்திற்கும் முன்மாதிரியாக 2 பெண்களை இறைவன் சொல்லி, இந்த நல்லொழுக்கம் உள்ள பெண்களை போன்று உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் வாழ வேண்டும் என்று பெண்களை உச்சபட்சமாய் இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது. இது போன்ற எத்துணை எத்துணை செய்திகள் இஸ்லாமிய மார்க்கம் ஏதாவது ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல பெண்களை கேவலப்படுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது, கொச்சைப்படுத்துகிறது, இழிவுபடுத்துகிறது என்று ஏதாவது
ஏதாவது ஒரு இடத்துல காட்ட முடியுமா? கேடுகட்ட அயோக்கியர்கள், கேவலமானவர்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ படம் எடுக்கிறாயே. இந்த படத்தை ஆதரவாய் பலர் அதற்கு பின்னால் நிற்கிறார்களே, உங்களுக்கெல்லாம் சவால். குரானிலேயோ நபிகள் நாயகத்தின் வார்த்தையிலேயோ இஸ்லாமிய கொள்கையிலேயோ பெண்கள் குறித்து ஒரே ஒரு இடத்தில் இழிவாய் நடத்துகிறது என்று ஒன்றை காட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, இஸ்லாம் பெண்களுக்கு பலவிதமான உரிமைகளை கொடுக்கிறது. ஆண்களுக்கு என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதைவிட ஒருபடி மேலாய் சென்று பெண்களை இஸ்லாம் உச்சபட்சமாய் கண்ணியப்படுத்துகிறது. இஸ்லாம் பெண்களுக்கு அடிப்படையாக இருக்கிற திருமண உரிமையை கொடுக்கிற ஒரு பெண் திருமணம் முடிக்கிற தருணம், திருமணம் முடிக்கிற சூழல், திருமணம் முடிக்கிற பெண்ணாக இருந்தால் அந்த பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற கண்ணியம் மகத்துவம் ஏராளம் ஏராளம். ஒரு திருமணம், திருமணத்திற்கு தயாரான பெண் ஒரு கணவனாக தனக்கு வரவிருக்கிற அந்த மணமகனை நேரடியாக பார்க்க வேண்டும். அவளுக்கு அவனை பிடித்திருக்க வேண்டும். காசு பணம் இருக்கும், ஆள் நல்ல மோட்டாவா இருப்பாரு, இந்த பெண் அழகா இருக்கும், கட்டாய திருமணம் எல்லாம் கிடையாது. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் அவரிடத்திலே ஒரு பெண் வருகிறார், வந்து சொல்லுகிறார், நபிகள் நாயகம் அவர்களே, என்னுடைய தந்தை என் அனுமதி இல்லாமல், என் விருப்பம் இல்லாமல் வேறு ஒரு ஆணை எனக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஏமா உனக்கு அதில் விருப்பம் இல்லையா, உனக்கு அந்த ஆணை பிடிக்கலையா? பிடிக்கல, என் தகப்பனின் திருப்திக்காகத்தான் நான் திருமணம் முடித்தேன் என்கிறார். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உனக்கு பிடிக்காத அந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறது என்றார்கள். பிடிக்காத திருமணம் செல்லாது, நீ கட்டாயப்படுத்தி எல்லாம் திருமணம் முடிச்சு வைக்க முடியாது. இன்றைக்கும் சில மதங்களை பார்க்கிறோம், தாலி கட்டுற பேர்ல திருமணம் முடிக்கிற சபையில வருகிற வரைக்கும் அந்த ஆணினுடைய முகத்தை காட்ட மாட்டாங்க. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. திருமணம் முடிப்பதாக இருந்தால் நேருக்கு நேராக பெண் முகத்தை ஆணும், ஆண் முகத்தை பெண்ணும் பார்த்திருக்க வேண்டும், பிடித்திருக்க வேண்டும். அப்படி பிடித்திருந்தால்தான் திருமணம் செல்லுபடி ஆகும். எவ்வளவு ஒரு அழகான கண்ணியம் என்று பாருங்கள். இஸ்லாம் எவ்வளவு மகத்தான கண்ணியத்தை கொடுக்கிறது என்பதற்கு திருமண உரிமை ஒரு மிகச்சிறந்த சான்று. உலகத்தில் ஏராளமான பெண் குழந்தைகள் சாகடிக்கப்படுகிறது, உயிரோடு புதைக்கப்படுகிறது. சமீபத்திலே கூட பார்க்கலாம், சில பெண் குழந்தைகளை குப்பை தொட்டியிலே வீசியவாறு அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எல்லாம் ஓடிவிடுகிறார்கள். இதற்கென்றே சில ஆசிரமங்கள், சில நிறுவனங்கள் பெண் குழந்தைகளை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த பெண்ணு வளர்ந்து பெரிதாகி விட்டால் திருமணம்னு ஒன்று நடக்கும். நம்ம உயிரை எல்லாம் எடுத்து இரத்தத்தை எல்லாம் குடிச்சு நம்ம இவ்வளவு வருடம் சம்பாதித்த சம்பாத்தியங்களை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற உருவி எடுத்து வரதட்சணை கொடுமையில நம்மளை சாகடித்து விடுவார்கள். இதனால நமக்கும் கஷ்டம், நம்ம பெத்தெடுத்த இந்த பிள்ளைக்கும் கஷ்டம். என்ன செய்வோம்? நீ பெருசாகி வரதட்சணை கொடுமையில அவதிப்பட்டு கேஸ் வெடிச்சு சாகிறதுக்கு, எலி மருந்து சாப்பிட்டு சாகிறதுக்கு, ட்ரெயின்ல உளுந்து சாகிறதுக்கு பதிலா சின்ன வயசுல நானே உன்னை கஷ்டம் தெரியாம கொன்னுறேன்னு சொல்லி பல தகப்பனார்கள் பெண் பிள்ளைகளை கொன்று விடுகிறார்கள்.
ஒரு புள்ளி விவர ஆய்வறிக்கை சொல்கிறது, இந்தியாவில் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 420 கருக்கலைப்புகள் மூலமாக பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். ஸ்கேன் எடுக்க வேண்டியது, கருவில் இருக்கிறது பொம்பளை பிள்ளையா ஆண் பிள்ளையான்னு பார்க்கணும், பெண் பிள்ளைன்னா கருவிலையே வச்சு சமாதி கட்டிடுறது. ஒரு நாளைக்கு 420 பெண் பிள்ளைகள். அது அல்லாம இந்தியாவில் பெண் குழந்தை பிறந்த உடனே 475 பெண் குழந்தைகள் என்ற காரணத்தினால் கொல்லப்படுறாங்க. கருவில வச்சு கொல்லப்படுறது 425 ஒரு நாளைக்கு. குழந்தை பிறந்த உடனே சாகடிக்கிறது 475 ஒன் டேல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய பெரிய ஜிஹெச் இருக்கும்ல, அதுல ஒரு நாளைக்கு 10 பெண் குழந்தை பிறக்கிறது என்றால் 4 பெண் குழந்தைகள் மரணம் அடைகிறது. அது எப்படி சாகுதுலாம் தெரிய, மூச்சை விட்டுச்சா, இவனா அமைக்கி கொன்னானா, அல்லது தொப்புள் குடியை வெட்டாம ரத்தத்தை ஓட வச்சானா. ஜிஹெச்ல 10 பெண் குழந்தை பிறக்குதுன்னா 4 அவுட்டு. இது இந்தியாவினுடைய புள்ளி விவர அறிக்கை. பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் இந்த வரதட்சணை என்ற பெண் கொடுமைக்கு சாவுமணி அடிக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஆண்களே நீங்கள் மனமுடிக்க இருக்கிற அந்த மணப்பெண்ணுக்கு நீ அள்ளி அள்ளி ஜீவனாம்சத்தை அவள் கேட்பது எல்லாம் கொடு என்கிறது. நீ மகர் தொகையா கொடுக்கணும். அவள் லட்சத்தை கேட்டால் லட்சத்தை கொடுக்கணும், அவள் நகையாய் கேட்டால் நகையை கொடுக்க வேண்டும். சீர்வரி சென்ற பேர்ல மற்ற மதங்களிலே பார்க்கலாம், தல தீபாவளியா அதுக்கு மாமனார் தான் பலிகேடு, பொங்கலா தல பொங்கலா அதுக்கும் அவரு தான், மொத புள்ள பிறந்துச்சா வீட்டில் ஏதாவது விசேஷமா. இந்த வரதட்சணை கொடுமை என்பது தாம் பிள்ளைக்கு புள்ள பிறந்து அந்த பிள்ளைக்கு வயசுக்கு வர்ற வரைக்கும் இவன் வாயில் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுல சில ஊர்கள்ல அரிசி மூடையா வரதட்சணை போகும், சில ஊர்கள்ல முறுக்கு போகும், அந்த ஊர் ஃபேமஸ் அல்வா, அதிரசம், பணியாரம், இப்படி திண்ணி பண்டார மாதிரி எதை எதை கேட்கறது. விவசாய இல்லாம வரதட்சணை என்ற பெயரால் கொடுமை நிறைந்த கேவலங்கள் அரங்கேறும். பெண்களை கண்ணியப்படுத்துகிறது, பெண்ணே சகோதரியே உனக்கு திருமணம் முடிக்கிற அந்த தருணத்திலே சமயத்திலே எவன் உனக்கு மணமகனாய் வந்து உன் முன்னால் நிற்கிறானோ இவ்வளவு தாய் என்று உரிமையாய் நீ கேள், அது உனக்கான உரிமை. யோசித்து பாருங்கள், இஸ்லாம் பெண்களை கையேந்த சொல்லவில்லை, நீ அவனிடத்திலிருந்து அதிகார துணியோடு கேள் என்கிறது. அவன் தந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா வேற ஆளு. எவ்வளவு பெரிய கண்ணியோ அதே மாதிரி பாருங்க, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிற ஆடை உரிமை. சற்று யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி படத்தை எடுத்து பெண்களை முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்க கொடுமைப்படுத்துது, ஒரு கருப்பு நிற ஆடையை போட்டு அவங்களை சித்திரவதை பண்றாங்க, அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார்கள் என்கிறார்களே, அட கேடு கட்டவர்களா, சினிமா கூத்தாடிகளா, இதை ஆதரிக்கிற கேடு கட்ட அயோக்கியர்களா, உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பெண்ணாவது சொன்னாலா எனக்கு ஃபரிதா போட்டிருக்கிறது கஷ்டமா இருக்குது குஷ்டமா இருக்குது வேதனையா இருக்குதுன்னு ஒரு பெண்ணாவது சொன்னாலா. எங்கள் பெண்கள் அவர்கள் தலைக்கு போடுகிற முக்காட்டு துணியை, மேனியை மறைக்கிற ஹிஜாபை ஆனந்தமாய் அணிகிறார்கள், மகிழ்ச்சியாய் அணிகிறார்கள். ஒருபடி மேலாய் சொல்வதாக இருந்தால், எங்கள் இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் அணிகிற ஹிஜாபை அவர்களின் உரிமையாக அல்ல,
உயிராய் பார்க்கிறார்கள். எங்க உயிரே போனாலும் சரிதான், இந்த ஹிஜாபை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல கொண்ட கொள்கையில் உறுதியாயிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு பெண் என்பவள் அவள் சில ஆண்களின் கயவ பார்வைகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கு இந்த ஹிஜாப் ஒரு கேடயம். பெண்களை பாருங்கள், யாரையும் குற்றம் சொல்லல, குறை சொல்லல, அவர்கள் அணியிற ஆடையை பாருங்கள். ஒரு சேலை உடுத்துட்டு ஒரு பொம்பளை ரோட்ல வீதியில வர முடியுதா? ஒரு சுடிதார் போட்டு வர முடியுதா? ஒரு பஸ்ல போகும்போது ஒரு பெண்ணு கைய தூக்கி கம்பிய பிடிக்க முடியுதா? சுற்றி இருக்கிறான், கயம பார்வையால் பார்க்கிறான். இரவு நேரத்திலே சேலையோடு நைட்டியோடு சுடிதாரோடு ஒரு பெண் வீதியிலே வந்தால் அவள் நிம்மதியாய் திரும்ப முடிகிறதா? ஹிஜாப் அணிந்து செல்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற கண்ணியம், அதனுடைய மகத்துவம் புள்ளி விவர ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. சமீபத்தில் கற்பழிப்புகளை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்தியாவில் சில சட்டங்களை கொண்டு வந்தா இல்லை, ஏராளமான கற்பழிப்புகள் தாறுமாறாய் தலைவிரித்து ஆடுகிறது. அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சில சட்டதிட்டங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்தான். அத்துணை சட்டங்களும் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. என கொண்டு வந்த சட்டத்தினுடைய லட்சணம் அப்படி, பெண்களுக்கெல்லாம் புது அறிவிப்பு அறிவிக்கிறார்கள். பெண்களே, நீங்க உங்க ஹேண்ட்பேக்ல மிளகா பொடிய ஒரு பேப்பர்ல கவர்ல மூடி வச்சுக்கோங்க. எதுக்கு? ஃப்ரே பண்ணி சாப்பிடுறதுக்கா? இல்ல, உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆண் பாலியல் சீண்டலுக்கு வந்தா நீங்க உள்ள இருக்கிற மிளகா பொடி எடுத்து அவன் மூஞ்சில போட்டுடலாம். மூளை இருக்கிறவன் இப்படி எல்லாம் சட்டம் சொல்லுவானா? அவன் சீன்றதுக்கு வரும்போது பேக்கில் சிப்பை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற சிப்புல இருந்து கவர் எடுத்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பானா? அது ஃபெயிலியரா போச்சு. அடுத்து ஒரு சட்டம் சொன்னான், சினிமா படத்தில் மது குடிக்கிற பொழுது மது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு கீழே ஒரு குறிப்பு போடுற மாதிரி சினிமாவில் கற்பழிப்பு சீன் வரும்போது கற்பழிப்பு அது ஒழிக்க கேடான செயல்னு ஒரு கீழே ஒன்று போட்டு விட்டுருவோம். சட்டத்தினுடைய லட்சணத்தை பாருங்க. ஏண்டா கற்பழிக்கிறது நீ கற்றுக் கொடுப்ப? நீ கண்ணுக்கு தெரியாம ஒரு மைக்ரோ ஜெராக்ஸ் பிட்டடிக்கிற மாதிரி கீழே ஒரு வாசகத்தை போடுவேன், அதை எவனாவது பார்ப்பானா? அடுத்து பெரிய அதிமேதாவி மாதிரி, பெண்கள் அனைவருக்கும் கற்பழிப்புகளிலிருந்து காப்பாற்ற நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை தயாரித்திருக்கிறோம். இதெல்லாம் இந்தியாவில் நடந்த கூத்து. என்ன அப்ளிகேஷனு? இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டால், யார் மேலேயாவது டவுட் வந்தா, நீங்க இந்த ஆப்புக்குள்ள போய் போனை ஒரு குலுக்கு குலுக்குங்க, அருகில் இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீ சும்மா பேக்ல வச்சு ஒரு ஆட்டோல ரோட்ல போனாலே போன் குலுங்கும், அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து உட்காரணும். ஏன்னா நீ போட்டிருக்கிற ரோடு அப்படி. ஆப்பு கொடுப்பானா? அந்த ஆப்புக்குள்ள போய் பேரை பதிவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிட்டு போனை குலுக்கணுமா? சட்டத்தினுடைய லட்சணத்தை பாருங்கள். இஸ்லாம் அறிவிக்கிறது, அறைகோல் விடுகிறது, உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? பெண்களே, கயவர்களின் கேடுகட்டவர்களின் பார்வையிலிருந்து மீள வேண்டுமா? உன் தலைக்கு முக்காடு போடு, உன் மார்புக்கு மேல் துணி போடு, உன் உடலை மறைக்கிற ஹிஜாப் என்னும் கண்ணியம் நிறைந்த கேடயத்தை அணிந்து கொள், உன்னை யாரும் நெருங்க மாட்டான். இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபை கேடயமாக அணிந்து வலம் வருகிறார்கள். இது போன்ற ஏராளமான உரிமை
கல்வி உரிமை, பேச்சுரிமை, சொத்துரிமை, வாரிசுரிமை, இப்படி பலதரப்பட்ட உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிறது. இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த நினைக்கிற கேடுகட்ட அயோக்கியர்கள், நீ இது மாதிரி புர்கா, கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று எத்துணை ஆயிரம் படம் எடுத்தாலும் சரிதான், இஸ்லாம் மென்மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கித்தான் செல்லும். உன்னுடைய கேரளா ஸ்டோரியை, இது போன்ற படங்களை எங்களுடைய இறைவன் கேவல ஸ்டோரியாக மாற்றி பெண்களை, இஸ்லாமிய பெண்களை மென்மேலும் உச்சத்திலே வைத்து கண்ணியப்படுத்துவான் என்று கூறி, பெண்களை, சகோதரிகளை, தாய்மார்களை இஸ்லாம் உச்சபட்சமாய் மதிக்கிறது, கண்ணியப்படுத்துகிறது என்பதை அறிவுரையாக கூறி முடித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஜமாத் சார்பாக பெண் உரிமை போற்றும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழாக கிட்டத்தட்ட ஒரு மாத கால பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். மூளை முடுக்குகளில் இருக்கிற, குக்கிராமங்களில் இருக்கிற அத்துணை மக்களிடத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறது என்பதை உச்சபட்சமாக எடுத்துரைப்போம். இறைவன் இஸ்லாமிய பெண்களை மென்மேலும் அவதூறு பேச்சுக்களில் இருந்து, கயவர்களின் கூற்றுக்களில் இருந்து, கேவலமான கேடுகட்ட படத்தில் இருந்து பாதுகாத்து கண்ணியத்தை வழங்குவானாக என்று கேட்டு, ஜஸாகுல்லாஹ் கைரா வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.